டாக்டர் கண்டிப்பா தடுப்பூசி போடணுமா டாக்டர்? எங்களால முடியாது டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் எங்களை விட்டுருங்க. நான் உங்களை பிடிச்சாம வச்சிருக்கேன், தடுப்பூசி போட்டுட்டு போங்க. அதுல என்ன இருக்கு இப்போ? டாக்டர் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் வேற இருக்கு டாக்டர், எனக்கு காய்ச்சல் வந்துனா படுத்துக்கிட்ட மாதிரி யாரு டாக்டர் பிள்ளைகளை கவனிப்பா? வீட்டை யாரு கவனிப்பா? ஏமா வீட்டுல வேற யாரும் இல்லையா? எங்க வீட்டுக்காரரு வெளியூருக்கு போய் வேலைக்கு போயிட்டாரு டாக்டர், அவரு வந்த பிறகு வேணா நான் போட்டுக்கிட்டேன். அப்படியா? ஓகேமா ஓகேமா. ராணியக்கா என்னக்கா இப்படி தப்பிச்சிட்டிய, என்ன ஒத்தையில மாட்டி விட்டுக்கிட்டு? நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு, எங்க வீட்டுக்காரர் வெளியூர்ல இருக்காருன்னு சொல்லிரு. சிஸ்டர் எதுக்காக அழுறீங்க? டாக்டர் என் வீட்டுக்காரவியிலும் வெளியூர்ல தான் இருக்காவ டாக்டர், எனக்கு வேற ரெண்டு சின்ன பிள்ளைகள நான் வச்சுக்கிட்டு எப்படி டாக்டர் இருப்பேன்? பிள்ளைகளுக்கும் தடுப்பூசி போடணும், அவளுக்கும் காய்ச்சல் வரும், எனக்கும் காய்ச்சல் வந்துச்சுன்னா யாரு டாக்டர் பாப்பா? அதுதான் நினைச்சு அழுகுறேன் டாக்டர். ஐயோ அப்படியாம்மா? சரி சரி, நீங்க அப்புறமா எப்பவாவது நேரம் கிடைச்சுன்னா தடுப்பூசி போட்டுக்கோங்க. உங்க வீட்டுக்காரெல்லாம் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்கம்மா, ஆனா கண்டிப்பா போட்டுருங்க ஓகேயா? சரி டாக்டர் ரொம்ப நன்றி. சரி சரிமா அழாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. எட்டு சின்ன பண்ணு, என்ன நடிப்பு நடிக்காட்டி? ஒன்னு 5 ரூபாய்க்கு நடிக்கிட்டா 50 ரூபாய்க்கு நடிக்கிய. ஏமா நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஒன்னும் சொல்லல நர்ஸு. சரிமா அப்ப பேபிஸ்க்கு மட்டும் வேக்சின் போட்டு விட்டுலாமா? சரி டாக்டர், சீக்கிரம் போடுங்க டாக்டர், உள்ளுக்கு மட்டும். சரி ஓகேமா. நர்ஸ் எஸ் மேம், அவங்கக்கிட்ட அந்த வேக்சின் சார்ட் இருக்கும், அதில் 3rd month எந்தெந்த இன்ஜெக்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ்கிரிப்ஷனில் எழுதி அவங்கக்கிட்ட கொடுங்க. ஓகே மேம். ஓகேம்மா தேங்க்யூ, நீங்கள் வெளியே போகலாம் இப்போ. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர்ம்மா. யம்மா எக்க ஒரு வழியே தப்பிச்சு ஓடி வந்துட்டேங்க. யார் ஐடியா? ராணியக்கு ஐடியா வச்சே எப்படி தப்பிச்சு பத்தியா? நான் உண்மைதான்ப்பா சொன்னேன், நீ தான் போய் சொல்லியிருக்கா. எக்க இப்போ எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சிட்டு இருக்க நேரம் இல்லைக்க, சீக்கிரம் வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா நம்மளை பிடிச்சி ஊசி குத்தி விட்டுருவாக்க. ஆமா 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 சின்ன பண்ணு, என்னமா இப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. ஏமா நர்ஸ் ஒண்ணும் சொல்லலமா, நீ வேற சீக்கிரம் எங்களுக்கு எழுதிட்டாமா என்னென்ன மருந்து நாங்க போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறோம். எப்போ ஏன் அவசரப்படுத்திய? அதான் நீங்க இப்ப தடுப்பூசி போடலக்க, மெதுவா இருந்துகிட்டு போவாங்க, பிள்ளைகளுக்கு மட்டும் போட்டுக்கிட்டு நீங்க ஒண்ணும் போறாண்டா. அது எங்களுக்கு தெரியும், நீ சீக்கிரம் எழுதிட்டாமா? நான் எழுதிட்டேன், வாங்கிட்டு போங்க. ஏமா நேருங்க, இதுல எழுதிட்டேன், இதை கொண்டு அங்க பார்மசில கொடுங்கம்மா, அவங்க என்னென்ன மெடிசின் தருவாங்க அதை பத்திரமா எடுத்துட்டு வந்து என்கிட்ட தாங்க, நான் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறேன். சரி நர்ஸ்மா, அது என்கிட்ட தாங்க. இந்தாங்கம்மா. ஓகேம்மா சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்க. சரி நர்ஸ். எக்கோ இந்த நர்ஸ் பிள்ளை வேற நல்ல காதை கொடுத்து கூர்மையே கேட்டுட்டு இருக்கு, நம்ம போய் சொன்னோன்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சுட்டு நினைக்காது, ஒரு மாதிரி சிரிக்கவும் பத்தியலா, பியாசுக்கு தினிசே ஒரு சைஸா இருக்குவா? அவளுக்கு தெரிஞ்ச என்னடி டாக்டருக்கு தெரியாதுல, வா நம்ம அதுக்குள்ள வீட்டுக்கு ஓடிடலாம். ஆமாமா சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, நான் இதுல பிள்ளைல வச்சுட்டு இருக்கட்டா? எடி எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ என் கூட வா. சரி சரி போவோம், எந்த மறக்க போனோம் தெரியலையே, இப்படியே போவாங்க யார்ட்டையாவது கேட்டு கேட்டு போயிருவோம். கொஞ்சம் திரும்பி பாருமா, ஏமா தலைய பிடிச்சி நிக்கா, தலைவலிக்கு போய் டாக்டரை பார்க்க வேண்டியதானே, நாங்க பாத்துட்டு வந்தாச்சு, நீ வேணா உள்ள போ. ஹலோ சிஸ்டர், உங்களை தானே கூப்பிட்டு இருக்கேன். முன்னாடி ஒரு ஆள் நிக்கு விளக்க, அவரு போட்டு வாங்கலாம். சரி சரி, இவர் என்ன இன்னும் போக மாட்டாரு? ஏ பிரதர் கொஞ்சம் தள்ளி போங்க, நான் வாங்கிட்டு போறேன். என்னடி அவர் நீட்டிட்டே நிக்காரு, அந்த பொம்பளை வாங்க மாட்டேங்குது, என்ன நடக்குது? அதங்க ஒண்ணு புரிய மாட்டேங்குது, இந்த ஹாஸ்பிடல்ல தான் எல்லாம் வித்தியாசமா இருக்குது. சிஸ்டர் மெடிசினை வாங்கணும், பிரஸ்கிரிப்ஷன் என்கிட்ட தாங்க. என்னமா சொல்லுகா, நீ நர்ஸா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, நர்ஸுக்குள்ள துணியே நீ போடல. என் டியூட்டி முடிஞ்சு நான் வீட்டு கிளம்புறேமா. சரி நீங்க சின்ன பிள்ளைங்களை வச்சு நிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் அங்க வந்து உங்களுக்கு தர வந்திருக்கேன், என்கிட்ட தாங்க நான் எடுத்து கொடுக்கேன். ஓ அப்படியா, சரி சரி இருக்கட்டு. அந்த சிஸ்டர் என்ன பண்ணுகாவ? அவியா அவர்கிட்ட இருந்து பிரஸ்கிரிப்ஷனும் வாங்க மாட்டேக்காவ, ஒண்ணும் கொடுக்கவும் மாட்டேக்காவ? அதெல்லாம் அப்படிதான் கண்டுக்கிடாதீங்க. சரி சரி இன்னாங்க, சீட்டை வாங்கிட்டு சீக்கிரம் போய் எடுத்து தாங்க. ஓ 3rd month வேக்சின் அம்மா, சரி சரி எடுத்தாரேன். இந்தாங்கம்மா இதுதான் 3rd month வேக்சின், இதை எடுத்துட்டு போய் அந்த நர்ஸ் கிட்ட கொடுங்க, அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு விடுவாங்கன்னு. அப்படியாம்மா சரி சரி, அதுக்கு முன்னால இதுக்கு பில் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸம்மா இதுக்கு எவ்வளவு ரூபா? அம்மா இது 3rd month வேக்சின் வந்து ஒரு வேக்சின் 6000 வரும், ரெண்டு பேருக்கு போடுறனால 12000 கட்டிட்டு போங்கம்மா.
என்ன நர்ஸ் சொல்லுதிய, சும்மா சொல்லாதீங்க, 120 ரூபாயா இருக்கும், ஒழுங்கா பாருங்க. என்னமா நீங்க இப்படி பண்றீங்க? வேக்சினோட விலை 6000 ரூபாமா, ரெண்டு பிள்ளைங்களுக்கு போடுறனால 12000 ரூபா, கெட்டிட்டு வாங்கிட்டு போங்க. நர்ஸு, நான் 1000 ரூபா தான் நர்ஸ் எடுத்துட்டு வந்தேன், இப்படி சொல்லுதிய, என்கிட்ட எங்க இருக்கு, நான் எங்க போவேன்? அப்புறம் நாங்க என்னமா பண்றது? முதல்ல அப்ப ஊசிய போடுங்க, நான் வீட்டுல போய் ரூபாய் எடுத்துட்டு பெற வரட்டா? அதெல்லாம் முடியாதுமா, ஃபர்ஸ்ட் பில் பே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வேக்சினே கொடுப்போம். நர்ஸு, என்ன நர்ஸு, பாவம்ல நர்ஸு, பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களா. அப்ப நீங்க டாக்டர் கிட்ட தாமா பேசிக்கணும். என்னமா என்ன பிரச்சனை இங்க? ஐயோ மேம் நிக்கிறாங்க, பின்னாடி திரும்பி பாருங்கம்மா. ஏமா என்னாச்சு, எதுக்கு இப்படி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? டாக்டரே, என்ன டாக்டரே சொல்லுவாங்க, ஒரு தடுப்பூசி விலை 6000 ரூபா சொல்லுவாங்க. ஆமாம்மா, அது ஒரு இன்ஜெக்ஷன் இல்லை, 3 இன்ஜெக்ஷன் வரும், அது மொத்தம் சேர்த்து 6000 ரூபா. நீங்கள் வந்து 2 பிள்ளைகள் இருக்கிறனால 12000 ரூபா நீங்கள் பே பண்ணாதாம்மா நான் இன்ஜெக்ஷன் போட முடியும். டாக்டர், நாங்கள் பாவம் டாக்டர், எங்ககிட்ட அவ்வளோ ரூபா இல்லை டாக்டர். சின்ன பண்ணே, அழாத சின்ன பண்ணே, நான் வேணா வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரட்டா? அப்படியாக்கா சொல்லுதிய, ஆனால் இப்போ எடுத்துகிட்டு வந்த பிறகு தானக்கா ஊசியே போடுவோம்லாம். இல்லம்மா, நாங்கள் ஃபஸ்ட்டு வேணா இன்ஜெக்ஷன் போடுறோம், நீங்கள் அதுக்கப்புறம் வேணா காசு கொண்டு பே பண்ணுங்க. ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலில் இருங்க, இன்னொருத்தவங்க வீட்டில் போய் எடுத்துகிட்டு வாங்கம்மா. இருந்தாலும் இது ரொம்ப அநியாயம் டாக்டர். நாங்கள் என்னம்மா பண்ண முடியும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அப்படி தாம்மா ரூல்ஸு, 1000 ரூபா போட்டு தான் எங்களுக்கே வேக்சின் வருது, அதனால தானே நாங்களும் 1000 ரூபா சொல்கிறோம். உங்களுக்கு வேணா நான் 1000 ரூபீஸ் குறைச்சி தரேன். அப்போ நாங்கள் 11000 ரூபா கட்டணுமா டாக்டர்? ஆமாம்மா, 11000 ரூபா கட்டணும். ஆ சரி டாக்டர், நாங்கள் முதல்ல ஊசி போடுவோம், அதுக்கப்புறம் கட்டிக்கிடோண்ணே. சரிங்கம்மா, நீங்கள் முதல்ல அழாதீங்க. நர்ஸ், இவங்களோட வேக்சினை கொடுங்க, அவங்க போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பில் பே பண்ணிப்பாங்க, என்னோட நேமில் எழுதிக்கோங்க. ஆ ஓகே மேம், போங்கம்மா போய் வாங்கிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எவன் தாங்க, வாங்கிட்டு போங்க. நர்ஸு, எங்கே போய் ஊசி போடணும்? நேராக போய் ரைட்டில் திரும்புங்கம்மா, அங்கே இன்ஜெக்ஷன் ரூம் எழுதியிருக்கோம், அங்கே போங்க. ஆ சரி நர்ஸு. ஏம்மா பிள்ளைகளுக்கு தடுப்பூசி இங்கே தானே போடணும்? ஆமாம்மா இங்கே தான் போடணும். ஆனால் ஏன் டியூட்டி முடிஞ்சு பற்றிடுங்க, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? அடுத்த நர்ஸ் வரது வரை நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. என்னம்மா இது, ஒரு 2 ஊசி தானம்மா, சீக்கிரம் நீங்களே போட்டுருங்களா? சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நாங்கள் காலையிலே வந்தது, வீட்டுக்கு இன்னும் போகாமல் இங்கே தான் இருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து பண்ணுங்கம்மா. ஆ பேபி செய்யுங்கம்மா, வெளியே தான் அவங்க அம்மா வச்சுட்டு இருக்காங்கம்மா, 2 பேரையும் கூட்டிகிட்டு வரட்டா? கொஞ்சம் இருங்க, நான் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன், வீட்டுக்கு அவசரமாக போகணுமா, சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஊசி போட்டு நானே அனுப்புகிறேன். ஆ சரி சரிம்மா, அப்போ நான் பிள்ளைகளை எடுத்துகிட்டு வரேன். ஆ சரிக்க. மிஸ்ஸஸ் சின்ன பொண்ணே உள்ளே வாங்க, உள்ளே வாங்கம்மா, பிள்ளைகளை கொண்டாங்கம்மா, தடுப்பூசி போட்டு விட்றேன். ஆ ஆ இந்தாம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, இந்த பிள்ளைக்கு முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு போடுவோம். ஆ சரி சரி. அம்மா வேக்சின் எங்கம்மா வாங்கிட்டு வந்தீங்களா? அம்மா கொண்டு வந்திருக்கோம் இந்தா. யம்மா என் பிள்ளை பாவம், என்ன பெரிய ஊசியா இருக்குது. வெளியூர்ல இருக்கிறதா சொன்னாங்க? நான் வெளியூர்ல இருக்கேன், கல்லு மாதிரி அவன் முன்னாடி தான் இருக்கேன், அவன் எதுக்கு அப்படி சொன்னா?